வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க. டேங்க அப்பா, இதெல்லாம் உங்களுக்காக பயிர் பண்ணது. குடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை, இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காக தான் குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். டே குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற, எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரியம் வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரமுத்து. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறேன், சாப்பிடுங்க, இந்த கறியாரம் சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி, பிராண்டி. எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டவுடைய நம்ம லட்சுமிடா, நம்ம சிங்கர மகள் லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சிருக்க, நீ பேசாம இருக்க. குருபுத்து, பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. இது நியாயம்? வரும்போது வர முடியாது, வெளியூர்காரன், என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டிக்கொடு, கொண்டு ஓட வா. என்னடா குதிரமுத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்காரன், நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டு, 2000 உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ, சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவர்ரா, நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? பாருங்க, பிறண்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னும் பிறண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா நம்ம ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன, அது பம்பா இருக்கு. ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு 2000 கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன புடலியா இருக்கு, நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன். நான் என்ன கோடையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பான். பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரல் என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, ஏன் செயின் அவனதா ஐயா? அட இத விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய், நம்ம தலைவரை குறை சொல்லாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலையை காட்டுங்கடா. அது என்ன மருது? ஐயா ரைட்டு, அதுல போடுங்க. அதுமா ஐயா 18, இதுல போடுங்க. இது என்ன அரிசி? பொன்னி, இதுல போட்டுருங்க. அதுமா இட்லி அரிசி, அதுல போடுங்க. இல்லங்கப்பா, திருப்பதிக்கு போற நீ ஏன் அரிசியை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்கிட்டு இருக்க? சமயத்துல கிளம்பிடுவே நீ. அதாவது எல்லா வீட்டு அரிசியும் மொத்தமா கொண்டு போய் போட்டா கடவுள் புண்ணியத்தை மொத்தமா அனுப்பிச்சிருவாரு. பிரிச்சு எடுத்துக்கும் போது நீங்க அடிச்சுக்கிடுவீங்க. தனித்தனியா போட்டா புண்ணியம் உங்க வீட்டுக்கே வந்து சேரும். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொருத்தர் பேர் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓ வீட்டு அரிசியில உன் பேர் இருக்கான்னு போய் பாரு. இப்பவே போய் பாக்குறேன். அது என்ன மாறுச்சு? அதுல போடுமா?
இது என்னமா இருக்கு? இது கேவரு. கேவரு எல்லாம் நாங்க சாப்பிடறது இல்லம்மா. வீட்டுல சம்பா கோதுமை இருந்தா எடுத்துட்டு வாயேன். கையில காசு வச்சிருக்கல, அது எப்படி போடு? இருக்கிறத போடு, ஒன்னும் தப்பு இல்ல. என்னங்கடா திருப்பதிக்கு போறதா சொல்லி அரிசி ஐட்டம் ஐட்டமா வாங்கி அரிசி கடை வைக்கணும் பாக்குறீங்களா? பாரு, திருப்பதிக்கு போய் இந்த அரிசி எல்லாம் உண்டியில போட்டு ஆண்டவனை வேண்டிக்குங்க, நல்ல காலம் பிறக்கும். அப்படியோ கஷ்ட காலம் வந்துச்சு சொன்னா நான் காப்பாத்துறேன். இன்னொன்னு, நம்ம மெக்கானிக்கல் வண்டி ட்ரையலுக்காக திருப்பதிக்கு வருது, அந்த டிரைவர் கிட்ட திருப்பதியில சைன் போடணும். கேளு, வண்டி நம்பர் MSX 26. நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? சொல்றதே சரி. இந்த ரயில கிளம்பிட்டேன், வாயேண்டா, வாங்க போயிடலாம். முருகா, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சார். முருகா, எவனோ எல்ஐசி ல பணம் போட வந்திருக்கான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துற. யார் நீ? வணக்கம் சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். யார் நீ? எல்ஐசி ல பணம் போட வந்தியா? இல்ல, வேற எதுக்கு வந்த? வீடு வாடகைக்கு வேணும். வீடா? உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். நீ கொடுத்துருவ, மத்தவெல்லாம் எப்படா கொடுக்கறது? ஒன்ன மாதிரி நாய்ங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் வீட்டுக்கார நாய்ங்க சேர்ந்து கட்டு போயிருது. இங்க பாரா, வீடு குடுக்கிறதுனா அதுக்குன்னு சில கண்டிஷன்கள் எல்லாம் இருக்கு. என்ன? நம்பர் 1 கண்டிஷன், வீடு பூரா நீ கறி பூசி வைக்கணும். நம்பர் 2, செவரு பூரா ஆணி அடிக்கணும். நம்பர் 3, கக்கூச கழுவவே கூடாது. நம்பர் 4, எச்சிய நடுவீட்டுக்குள்ளதான் துப்பணும். நம்பர் 5, வாடகைன்னு ஒண்ணு குடுக்கணுங்கறத நீ மறந்துடணும். அதையும் மீறி வீட்டுக்காரன் கேட்டா வெட்டு குத்து அளவுக்கு நீயும் அவனும் கட்டி பிடிச்சு உருளணும். இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் நீ ஓகே சொன்னா உனக்கு வீடு. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார், எல்லாமே தலைகளா இருக்கு. தலை கீழாவும் இருக்கும், தலை மேலாவும் இருக்கும். இது என்னத்த கண்ட? அங்க வந்து பாரு அந்த காட்சிய. போடா என்ஜாய். என்ன சார் இது? இந்த காமல் ஒரு டிசிப்ளினா இல்லாம இருக்கிறாங்க. டேய், முதல்ல உன் தலை டிசிப்ளினா இருக்காடா? கேட்டா சொல்ல, இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதுடா. இந்த வீட்டுக்கார கிளவி அவ பேத்தி வெளியூர் கோர்ட்டுக்கு கேஸ் விஷயமா போயிருக்காங்க. வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அந்த 2 நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாமே. பாத்தியா, காம்பவுண்டே குதூகலமா இருக்கு. வாட் இஸ் த டைம் யா? 9 யா? ஓ, இட்ஸ் ஆல்ரெடி லேட் யா. யா யா, கோ யா, வெயிட் யா. ஓ, டிசிப்ளின் யா, லெட்ஸ் மூவ் யா. தாத்தா, நீங்க வச்சு கொடுத்த கடை பிசினஸ் ஓஹோ நடக்கணும். முத முதல்ல ஆபீஸ் போறீங்க, ராவுகாலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க. நான் சொல்ல, ராவுகாலம் வந்தாச்சு. அதை நீயே வச்சுக்க. எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க. ஏண்டா இளவு கூப்பிடுறியா? முத முதல்ல வேலைக்கு போறாரா? அதுல சார், எங்க சித்தப்பா எல்ஐசி பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்து கொடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்துறேன் சார். விளையாடுறீங்க சார், அவர் செத்து போயிட்டாருல. பணம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துருவாடா சார். நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஏரியால இருக்காரு, கொஞ்சம் பாத்து வாங்கி கொடுங்க. நீங்க சும்மா இருங்க சார். இந்த நாய் எல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா? 50 பைசா, 75 பைசா போட்டுருப்பான். அதுக்காக நான் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா சார்? அதுவும் முடியாது சார். வாய மூடுறா, சட் அப் யுவர் மவுத். ஐ அம் கிராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன், லெட்ஸ் மூவ்.